ப்ரோ குட்டி டிடிஎஃப் கூட ரேஸ் போடுங்க ப்ரோ. அடா இந்த கமெண்ட்டுக்கு வேற 518 லைக் வந்திருக்கு, அதனால கிரிட்டு கிரிட்டு முடிக்கணப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நேராக போட்டேன். எங்கே போயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் மண்டை இங்கே எங்கே அடுதா இருக்கும். புட்றா புட்றா ஹெல்மெட் மண்டே ஒரு வழியாக பார்த்துட்டப்பா. யோ என்ன வீட்டிலேருந்து அச்சு வெளியே பற்றி விட்டாங்களா, இங்கே வந்து படுத்திருக்கீரு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னாரு. சரி அது இருக்கட்டும், என்ன ஹெல்மெட் மண்டை ரேஸ் போட்டு போப்போமா அப்படின்னு சொன்னால் வாடா அச்சு பாத்திரம் அப்படின்ட்டாருப்பா. அதுக்கப்புறம் வா வா பைக் எடுத்துகிட்டு வரதுனா பல இரும்பு எடுத்துகிட்டு வருது பாரு. சரிப்பா ஒரு வழியாக ரெண்டு பேருமே ரேஸுக்கு ரெடியாகி கரெக்டா 1 2 3 சரி கிரிட்டு கிரிட்டுன்னு வண்டி எடுத்துட்டு பறந்துட்டான் பா. ஃபர்ஸ்ட் எங்கப்பா பின்னாடி வந்து ஆளை காணும்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தா அந்த ஆளு தரைய நோட்டிட்டு இருக்கான் பா படுத்து கிடந்து. ஹெல்மெட் மண்டா வாய ரேஸுக்கு வேணா தரைய தோண்டிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா போயா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேரு ரேஸ போட்டா என் கொய்யால அப்படின்னு வாய்க்கால் குள்ள கொண்டு போய் விடுறாருப்பா ஹெல்மெட் மண்டா. யோ எந்தமே உமரால துன்பமா இருக்கு, ஒண்ணு தூங்குறீரு இல்லைன்னா தூருக்குள்ள கொண்டு விடுறீரு, நேரா பார்த்து வண்டி ஓட்டி அப்படின்னு சொன்னா கிரிட்டு கிரிட்டுன்னு வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு வழியா ரேஸ்ல நான் ஜெயிச்சிட்டா, ஆனா நம்ம ஹெல்மெட் மண்டை வண்டி எங்க கொண்டு விட்டுருக்காரு பாரு. ஒரு வழியா எப்படியும் ரெஃபரியும் ஜோலி முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஸ் முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராட்ட புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.